அனுமதி பெற்று வைக்கப்பட்ட டிஜிட்டல் போர்டுகள் உடனடியாக நீக்கக் கூறி போலீசார் நிர்பந்தித்ததால் நெல்லை மாநகரின் முக்கிய சாலையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் குறித்து எம்முடைய செய்தியாளர் சிவகுமார் வழங்க நாம் கேட்கலாம். சிவகுமார், இதற்கான காரணங்கள் என்ன, பொதுமக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? அதாவது நெல்லை மாவட்டத்தில் நெல்லை மாநகர் பகுதிக்கு உட்பட்ட வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் பேராத்து அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மன் கோவில் இருக்குது. இந்த கோவிலில் நாளை, அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால அங்கே வந்து குடை நடத்துகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளங்கோ நகர் அப்படிங்கிற பிரிவை சார்ந்த ஒரு சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து அந்த இடத்துல நாளை குடை நடத்துகிறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க, தங்களோட சமூக தலைவர்களோட படத்தை போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய அளவில் ஒரு பேனர் வைக்கிறாங்க. பேனர் வைக்கிறதுக்கு முதல்ல அனுமதி மறுக்கப்பட்டாலும் இன்று காலை அந்த ஊர் பொதுமக்கள் மொத்தமாக கூடி மாநகர துணை ஆணையர் சுரேஷ்குமார் அவங்களை சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேனர் வச்சுக்கோங்க, ஆனால் ஒரு ஓரமாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனை அடுத்து பேனர்கள் தயார் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது கோயில் பக்கத்தில் அந்த பேனர் வைக்கப்பட்டது. இந்நிலையில் இதை கண்ட போலீஸார் வந்து அந்த பேனரை உடனடியாக அகற்றணும் அப்படின்னு சொல்லி பேனர் வச்சுட்டு இருந்தவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இதனை அடுத்து அந்த பேனர் வைக்க போனவங்க என்ன பண்ணுறாங்க, இளங்கோ நகர் பொதுமக்களை கூட்டிகிட்டு வந்து வண்ணாரப்பேட்டை, அதாவது மாநகரோட மத்திய பகுதியான வண்ணாரப்பேட்டை பகுதியில் அவங்க வந்து தற்போது சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. சுற்றி வட்டாரம் உள்ள கிராம மக்கள், அதாவது சுற்றி வட்டாரம் உள்ள மக்கள் வந்து 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் அமர்ந்திருந்த நிலையில் மாநகர சாலையோட முக்கியமான சாலை அப்படிங்கிறதுனால இருபுறமும் 4 கிலோமீட்டருக்கு அதிகமாக சாலையில் வந்து போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டது. மேலும் 20 நிமிடங்களுக்கு மேலே நீடித்த இந்த போக்குவரத்து மறியலுக்கு அடுத்து தற்போது போலீசார் வந்து சமாதான பேச்சில் ஈடுபடுறாங்க. போலீசார் என்ன சொல்றாங்கிற பட்சத்துல பார்த்தோம்னா, அதாவது பேனர்கள் வைக்கப்படுறதுக்கு முதல் அனுமதி கொடுக்கப்படாத நிலையில பிற்பாடு உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது பொதுமக்கள் சொல்றாங்க, துணை ஆணையர் கொடுத்ததன் அடிப்படையிலே நாங்கள் வச்சதா சொல்லி சொல்றாங்க. மேலும் இது குறித்து போலீசாரும் பொதுமக்களும் இடையில வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கிற நிலையில தற்போது கொஞ்சம் சுமூக உடன்பாடு ஏற்படுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதனை அடுத்து தற்போது சாலை மறியல் கைவிடப்பட்டிருக்கு. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். Daily headlines, top special stories, இன்றியமையாது breaking news, digital exclusives, பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போடு ARVR stories. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பார்க்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனல DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.